So now example 5.37 5.37 11th business match பார்த்துட்டுருக்கோம். Part number 253 5 divided by dx divided by dx வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணிக்கணும், நம்ம இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிற நெட் y ஈக்குவல் டு அப்படின்னு சில க்வெஸ்சன் எழுதுவோம். பட் இங்கே y இருக்கிறதுனால நோ நீட் டு ரைட் தட். அப்போ இதை அப்படியே எழுதிக்க, இந்த டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, ரைட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும், 3x2. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது 3 sin வரும். ஃபார்முலா என்ன, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1, அந்த ஃபார்முலா அப்படி எழுதுறோம். டி ஆஃப் எக்ஸ் பவர் n d of x power n equal to this power plus இது டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 3y2. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் y வந்தா இம்மிடியட்லி யூ ரைட் dy பை dx, திஸ் இஸ் ஈக்குவல் டு 3a. இது வந்து xy, d of xyனா நிறைய இடத்துல வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க, ஃபர்ஸ்ட் எழுதி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் செகண்ட் y-னுடைய டிஃபரன்ஷியேஷன் என்ன, dy பை dx பிளஸ் செகண்ட் எழுதி டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x இஸ் 1. ஸோ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் யூபி மெத்தட். திஸ் இஸ் யூபி மெத்தட். யூபி மெத்தட் என்ன, யூபி டேஷ் பிளஸ் வி யூ டேஷ். ஸோ x dy பை dx பிளஸ் y x ஆட டிஃபரன்ஷியேஷன் 1. ஆனால் dy பை dx எல்லாம் ஒரு சைடு பண்ணுவா, பிஃபோர் தட் 3 இஸ் காமன் அதை விட்டு. ஸோ இங்கே என்ன இருக்கு, y ஸ்கொயர் dy பை dx, இந்த ஏ உள்ளே கொண்டுக்கோ, உள்ளே கொண்டு போயிட்டு இந்த சைடு கொண்டு வந்து இப்போ ரைட் ஒன் மோர் ஸ்டெப், இந்த இடத்துல dy பை dx தென் ஏ ஒய் ஹியர் யூ ரைட் x ஸ்கொயர். ஸோ y ஸ்கொயர் dy பை dx இது இந்த சைடு உள்ளது என்னடா, மைனஸ் எக்ஸ் ஏஎக்ஸ் dy பை dx ஏ ஒய், இந்த பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நான் டேக் dy பை dx காமன், ஸோ இந்த இடத்துல ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ், ஸோ ஏஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சிம்பிளைஸ் dy பை dx ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிட்டு இதை வந்து டினாமினேட்டர் கொண்டு வரணும். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ். So we check the answer for this. So this one is correct. இதே பார்த்து நம்ம we do one more sum. So next one. Find dy by dx at 1,1 to the curve 2x² plus 3xy plus 5y² equal to 10. So first we are finding dy by dx. So differentiate with respect to x. அப்ப இது differentiate பண்ணப்போ x square ோட differentiation 2x 2 sin வரும். ஃபார்முலா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், n into x power n minus 1 then plus 3 xy க்கு ஏற்கனவே இப்போ தான் சொல்லியிருக்கோம் யூபி மெத்தடு. அப்போ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு differentiation y ஓட differentiation dy by dx பிளஸ் ரைட் y as it is x ஓட differentiation 1. இது தென் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் 0. இல்லை இங்கே ஒரு 5y² இருக்கா, ஸோ 5y² டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும், 2y இன்ட்டு இம்மிடியட்டாக dy பை dx ஏற்கனவே சொல்லியிருக்கோம். y ஸ்கொயர் அப்படின்னா 2y போட்டு y வந்தாவே வடியுறை dy பை dx and that is equal to 0 because differentiation of constant 0. Differentiation of constant equal to 0. அப்போ இதில் இங்கே என்ன இருக்கும், 4x plus 3 உள்ள வந்து வைக்க, 3x divided by dx then 3y then 10y divided by dx equal to 0. இப்போ இந்த dy by dx ஒரே பிளேஸில் வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு போங்க. யூ டேக் dy பை dx காமன், அப்போ இந்த மீதி என்ன இருக்கு, 3x, இந்த இடத்துல 10y. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 4 அந்த சைடு போனால் மைனஸ் 4x, இந்த இடத்துல மைனஸ் 3y. அப்போ இங்கே என்ன இருக்கும், dy பை dx
So that is equal to minus 4x minus 3y. That is minus half of you put over at the class. Say, parole. Y, again, 3x plus 10y. So, at this step, dy by dx at 1, 1. Here, we are going to add the inner step. 1, 1 is going to be added. That is the minus 1. So, minus 4 bracket x to 1 for y also 1. Then x1, then y also 1. So that is now we have minus 4, minus 3, minus 7. Okay? 39. So the answer for this, minus 7 by 13. So this one is correct. So either go the simple answer. Man. You find dy by dx in government, you have to work this. This is x into dy by dx plus y. This is the answer. Super.